வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ரத்த கலரிங், அதாவது பார்த்திங்கன்னா 300 புள்ளிகளுக்கு கீழே டவுன் ட்ரெண்ட் போய் அதாவது பார்த்திங்கன்னா 30 லட்சம் கோடிங்க அதாவது லாஸில் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் பார்க்கவே ஒரு சகிக்கல், அந்தளவுக்கு ஒரு ரத்த கலரியாக போகுது. என்னடாது மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்புறம் குளோபல் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக போகும்போதும் நம்ம மார்க்கெட் பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க போயிட்டுருக்காங்க. மெயினாக நான் அப்போ சொல்ல போகிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20% லாஸ் கொடுத்துட்டு அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ கீழே போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் உடனே பை பண்ண வேணாம். எகைன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்போ ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போகுதோ அப்போ நீங்கள் பை பண்ணுங்கள். நான் நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் தான் தேடாகுதுன்னு இப்போ பை பண்ண வேணாம். எகைன் எந்த பாயிண்டில் க்ரீன் கலரில் ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆக போகுதோ அந்த ஆனதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்கெட் வேகத்தில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஒரு 1 வீக் நீங்கள் ஸ்விங் ட்ரேடு கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். ஸோ மணியை பத்திரமா கையில் வச்சுக்கோங்க. எப்போ என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹை ரிட்டர்ன்ஸ் ரெடியாக இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா அத்தானி டிரான்ஸ்மிஷன். அதாவது 2014 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு 20% இல்லை ஒரு லாஸுங்க. யாருமே எதிர்பார்க்க முடியல. அத்தானிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்தா டிரான்ஸ்மிஷன்லாம் பார்த்திங்கன்னா 3600 ரூபாய் வரையும் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2014 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுங்க. ஒரே ஒரு நியூஸ் தாங்க. அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்களால சகிச்சிக்கவே முடியல. 20% அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு லோ ட்ரெண்ட் அப்படிங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்க. எகைன் எப்போ பாசிட்டிவாக போதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு பல்க் ஜாக்பாட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப் 224682 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 43,445, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்திங்கன்னா 562,232. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா டோ ஸ்பிளிட்டாக கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். பிடாவிலி 1.16. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50 தலைவி ட்ரேடரும் ஓன் இஸ் ஒன் இன் பக்கத்தில் வச்சு ட்ரேட் ஆகிருக்கும். புக் வலி 98 ரூபாய் 81 பைசா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 7.97. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க. அதனால் ஏனால் கம்பேர் பண்ணும்போது 22.76% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 252.72 ரொம்ப ஹையாக இருந்தாலும் செக்டார் பி பார்த்திங்கன்னா 9.75 நல்ல ஒரு பயங்கால் இருக்காங்க. பிபி 20.39 இருக்காங்க. ஸோ அத்தானி டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 2014 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இதை விட ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னொரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா மண்டே பார்த்திங்கன்னா இன்னொரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அந்த நீங்கள் கண்டிப்பாக ஒரு அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும். அந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் ஒரு 70% கூட நம்ம ஒரு 1 மந்தில் புக் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் எகைன் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பை பண்ணுங்கள். செகண்டாக என்ன ஸ்டாக் போனால் அத்தானி க்ரீன் எனர்ஜிங்க. 1486 ரூபாய் 25 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் இந்த ப்ரைஸாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவில்லை. நல்லவேளை நான் 2800 ரூபாய்க்கு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட்டேன். கிட்டத்தட்ட 20% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் 3050 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக் இடத்துல பார்த்திங்கன்னா 47% தான் பெற்றாங்க. 53% ஒரு வீல்ச்சியில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எகைன் பாசிட்டிவ் மூமெண்ட் போகும்போது கண்டிப்பாக பை பண்ணுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக். ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 235,426 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 74,449, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 15,14,096. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் வலி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 1.02, புக் வலி பார்த்தீங்கன்னா 16 ரூபாய் 62 பைசா. அந்த ஸ்டாக்கில் என்ன ஒரு பெரிய டாபிக் அப்படின்னா புக் வலி தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்ஷர் 3.36, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா இருக்க மாதிரி பண்ணும்போது 11.11% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 442:34 ஹையாக இருந்தாலும் செக்டார் பி 13.75 நல்ல ஒரு பயங்கர இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரிலங்க. 351 ரூபாய் 80 பைசாவில் ட்ரெடாயிட்டுங்கிறதுல பார்த்தீங்கன்னா 24% லாஸுங்க. அப்பா என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. அதுவும் அம்புஜா சிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். என்ன தான் இவ்வளோ ஒரு டவுன் ட்ரெண்ட் போகக்கூடாதுங்க. எல்லாருக்குமே ஒரே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அம்புஜா சிமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீல் பண்ணாதீங்க, பை பண்ணி வச்சுருந்தவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ரெவரி ஆகும். எகைன் இந்த ஸ்டாக்கில் இப்போ நியூவாக என்ட்ரி எடுக்கணும், நல்ல ஒரு என்ட்ரி. எகைன் எப்போ இது பாசிட்டிவ் மூமெண்ட் போதும் அப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 69,855 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா
174,421. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. 20 days ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 554,846. ஸோ நல்ல வால்யூமும் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பிடபிள்யூ 0.88. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓன் இஸ் ஒன் பக்கத்தில் வச்சு டெலிவரி இருக்காங்க. புக் வலி பார்த்தீங்கன்னா 163 ரூபா 67 பைசா இருக்காங்க. ஓடிசனான புக் வலி டிவிடன் 1.79% நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர் ஷேர் 9.04, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 44% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 38.92, செக்டர் பி 31.24 இருக்காங்க, பிபி 2.15. ஸோ அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 351 ரூபா 80 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்ட் போய் எகைன் நம்ம பை பண்ணுறோம், ஒரு 1 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 460 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு ரெடியாக இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா பை பண்ணுங்கள், ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணுங்கள். எகைன் பாசிட்டிவாக போகும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்டோட வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா அத்தானி போட்டுங்க. அத்தானி போட்டலாம் 571 ரூபா 55 பைசா, அதாவது 20%. அப்பா எனக்கு தலையே சுற்றுது, என்னன்னு தெரில. பாவம் அத்தானி குரூப்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலங்க. ஒரு பெரிய ஒரு படகுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் பரவாயில்ல, கப்பல்லையே ஓட்டை விழுந்த மாதிரி இருக்குது. டைட்டானிக் கப்பல் மூழ்கிற மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கு என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் எப்படி ரெக்கவரி ஆகும்னு தெரியும். பட் உங்களுக்கு நல்லா தெரியும் பிஸ்னஸில் அந்தளவுக்கு ஒரு ஹெவியாக இருந்தவங்க. பட் ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்டுங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எகைன் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போகும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். ஷூராக அக்யூரேசியாக இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் 123,343 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 189,887, 20 days ஆரோஜ் பார்த்தீங்கன்னா 41,95,433. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பிடபிள்யூ 1.41, புக் வேல்யூ 178 ரூபா 16 பைசா, ஒரு டீசனான புக் வேல்யூ வச்சிருக்காங்க. டிவிடன் 0.88% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர் ஷேர் 24.29, நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த இயர் ஆன் இயர் 1.89% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 23.51, நல்ல ஒரு பயங்கால். செக்டர் பி 24.78 இருக்காங்க, பிபி 3.21. ஸோ அத்தானி போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்க. ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாலும் எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ட்ரி கிடையாது, இதோட டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 650 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா அத்தானி டோட்டல் கேஸுங்க. 2,928 ரூபாவில் வந்திருக்காங்க. 20% ஒரு லாஸு, என்னென்னு தெரில. இந்த ஸ்டெக்டாலாம் இவ்வளோ டவுன் டவுன் போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. நான் வந்து இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா 1,100 ரூபாயில் பை பண்ணி வச்சுருந்தேன், 1,800 ரூபாய்க்கு நான் செல் பண்ணேன். எகைன் அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இருந்தனால நான் பை பண்ணல. பட் எனக்கு அப்போ மேலே போகும்போது கூட அவ்வளோ ஃபீல் இல்லை. இப்போ டவுன் டவுன் போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% ஏதாவது பார்த்தீங்கன்னா 700 ரூபா பக்கம் கீழே இறங்கியிருக்குங்க. இந்த ஸ்டாக்லாம் பாவம் ஒரு லாங்கில் பை பண்ணவங்க எவ்வளோ ஃபீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 20% அப்படிங்கிறது யாருனாலும் ஏற்றுக்கவே முடியாதுங்க. பட் இவங்க குரூப்பே அந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஃபீல் பண்ணது. எனக்கு அதுதான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மீண்டு வரக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுங்கள். இந்த டைமில் தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி கொடுக்கணும். சரி வாங்க, நம்ம இப்போ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் 3,22,24 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 33,554, 20 days ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 459,537. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பில் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 1.29. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வலி 21 ரூபா 97 பைசா இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஏனி பர்சன் 4.61, ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் ஈரானியர் பார்க்கும்போது 11.37% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 635.14, செக்டார் பி 180 இருக்காங்க, பிபி பார்த்தீங்கன்னா 133.23 இருக்காங்க. ஸோ அத்தானி டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக எனக்கு தெரிஞ்சு பையும் கால் தாங்க. எகைன் இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு டவுன் டவுன் போகும்போது கண்டிப்பாக பை பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 3,300 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம்.